சரி, ஆடி பதினேழு என்ன செய்வாங்க? ஆமா, வேலை இல்லாம கோயில் போவாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க?
நம்ம வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்துச்சுனாலும் அந்த கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் கீரைகள் போட்டுக்கலாம், கொஞ்சம் காய்கறிகள் போட்டுக்கலாம். இதை நம்ம பயிர் பண்ணி ரெகுலராக நம்ம உணவுகளை எடுத்துக்கும் போது அந்த நோய் நொடியெல்லாம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை வாழ்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். அதே சமயம் இந்த விதைகளையும் திரும்பவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த விதைகளை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நம்மளை மாதிரி அவங்களும் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் விதைகள் கொஞ்சமாக கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்யூச்சரில் நிறைய எதுவும் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம நிறைய வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த விதைகளை திரும்பவும் எடுத்து வச்சுக்கிட்டு சீட்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, அகமகிழனோட பிறந்தநாள் பரிசா ஆடிப்பட்டத்தில் விதைப்பு செய்கிறதுக்காக அவனோட பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் பாரம்பரிய விதைகளை பரிசாக வழங்கணும். இது இந்த விதை பரிசில் கத்தரி, வெண்டைக்காய், அவரைக்காய், பீக்கங்காய், சுரக்காய்ன்னு சொல்லி இந்த பட்டத்தில் விதைப்பு பண்ணுறதுக்கான விதைகள் எல்லாமே கொடுத்துருந்தோம். பெரும்பாலானவங்க கிராமங்களில் இருந்து வர்றதுனால இந்த கொடிக்காகிரி விதைகளையும் சேர்த்து கொடுத்துருந்தோம். சாதாரணமாக நம்மளோட நாகரிகங்களோட ஒரு அடையாளமாக நம்ம காலங்காலமாக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்மளோட நாகரிகத்தோட ஒரு அடையாளம்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய உணவுக்கான ஆதாரம் நம்ம காலங்காலமாக சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விதைகள் தான் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய இந்த 40-50 ஆண்டுகளில் மறந்துருக்கும். பாரம்பரிய விதைகள், நாட்டு விதைகள், மரபு விதைகள்னு பல்வேறு பெயர்களை வச்சு நம்ம இந்த விதைகளை அழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடியோம். இந்த விதைகள் எல்லாமே மண்ணில் விழுந்துச்சுன்னா திரும்பவும் முளைச்சி வரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான நாட்டு விதைகளை எல்லாமே, மரபு விதைகளை எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான சந்தையில் கிடைக்கக்கூடிய விதைகள் மறுமுளைப்பு இல்லாத விதைகளாக இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நம்மளோட மரபு விதைகளையும் தொடர்ந்து இழந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1000 விதைகளில் கடந்த காலங்களில் தவறு விட்டுருக்குறோம். பண்டைய நாகரீக மனிதர்கள் எல்லாம் 3000-க்கும் மேற்பட்ட உணவு பன்மையத்தோடு வாழ்ந்தவங்க, அத்தனை உணவுகளை தங்களோட உணவுகள் எடுத்துக்கிட்டவங்க. அதுக்கப்புறம் வந்த நாகரிகத்தில் 500-க்கும் மேற்பட்ட உணவுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது 20-க்கும் குறைவான உணவு வகைகளை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ரசாயனங்களோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. இந்த உணவுகள் கூட ரசாயனங்களையும் சேர்த்து நம்ம உணவில் உண்ணுக்கிட்டே இருக்கிறோம். இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு இடம் இருந்துச்சுனாலும் கூட அந்த இடத்துல நம்ம ஒரு தோட்டம் அமைச்சு நமக்கு வேணுங்கிற உணவுகளை அதில் உற்பத்தி பண்ணி சாப்பிடணுங்க. அவ்வளவு தான் விஷயம். இப்படி நாங்கள் விதைகளை குழந்தைகள் மூலமாக பரவலாக்கம் பண்ணுறதை விளம்பரத்துக்காக பண்ணலைங்க. ஸோ இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காகத்தான் இதை இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்லையும் பதிவு பண்ணுறோம். ஸோ நீங்களும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி விதைகள் கிடைச்சிது அப்படின்னா உங்கள் தோட்டத்தில் பயிர் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க. அதிலிருந்து விதைகளை எடுத்து வச்சுட்டு இந்த விதைகளை மற்றவங்களுக்கு பரவலாக்கமும் பண்ணுங்கள். அதன் மூலமாக விதைகளும் பரவும். நன்றிங்க.